குடைக்கல் மலை அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோக்குள்ள அஞ்சு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த அஞ்சு வீடியோவையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்ன அப்படிங்கிறத உங்க கண்ணு முன்னாடி இந்த வீடியோ காமிச்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு வீடியோவுமே யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த வீடியோகள் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோகளை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்னா, சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரத்தம் கக்கி சாவிங்க மை வச்சு மண்டி வச்சு. சோ முதல் வீடியோ ஹவு டு ஓபன் த டோர், உங்க வீட்டோட கதவை எப்படி திறக்கிறது. வீடியோ பார்ப்போம். அதாவது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்க கையை எடுத்து கையை வந்து அந்த நாக்கு மேல வச்சு அதை அப்படி புஷ் பண்ணி இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தா தான் டோர் திறக்கும். ஸோ இந்த விஷயத்த இந்த வீடியோ மூலமா நான் கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி நான் கதவை திறந்தேன் அப்படின்னா, என்ன வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ நமக்கு கையின் ஒண்ணு இருக்கு, இந்த கையை வச்சு திறக்கணும் போல அப்படின்ற விஷயமே அதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சோ இந்த வீடியோ பண்ண கிரியேட்டருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ஹவு டு ஓபன் த பாக்ஸ், உங்க வீட்டுல அட்டைப்பட்டி இருந்துச்சுன்னா அந்த அட்டைப்பட்டியை எப்படி திறக்கிறது. வீடியோ பாப்பமா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்டைப்பட்டி எடுத்துக்கோங்க. அட்டைப்பட்டியில பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரே ஷர்ட்டை போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க கச கசங்க. சோ அந்த ஷர்ட்டை பிரிக்கிறப்ப பார்த்து பிரிக்கணும். உங்க வீட்டுல கூர்மையான ஆயுதங்கள் பிளேடு கத்தி கடப்பாற மம்முட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்னும் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஒரு முனையில சொல்ட்டி போட்டிருப்பாங்கள அதை லேசா கிழிச்சிருங்க. அப்புறம் மேல ஒரு கிளி அந்த சிறு கிளி கிழிச்சு திறந்தீங்கன்னா பாக்ஸ் ஓபன் ஆயிரும். இந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயமே எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஓபன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா பாக்ஸ அதனால என்னோட வாழ்க்கையை மாத்தினா அந்த ஒரு வீடியோ கிரியேட்டருக்கு ரொம்ப நன்றி. ஏழை உங்களுக்கு இந்த மாதிரி கற்பனை காலையிலேயே இந்த கற்பனை இப்படி போகுது உங்களுக்கு. அடுத்த வீடியோ, ஸோ இந்த வீடியோ டைட்டில் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஹவு டு ட்ரிங்க் வாட்டர், தண்ணியை எப்படி குடிக்கிறது பாப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வாட்டர் பாட்டில் இருக்கும், அதில் தண்ணி நிரப்பிக்கோங்க. வாட்டர் பாட்டில் மேல மூடி ஒன்று இருக்கும், கவனமா மெதுவாக ஓப்பன் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து மெதுவாக வாயில் வைக்கணும், வேணும் கேட்க கூடாது. வாயில மட்டும் வச்சு பிடிச்சிங்க அப்படின்னா தண்ணி வாய்க்குள்ள போகும், அதை மெதுவாக அப்படி மெதுவாக முழுங்கணும். ஸோ இதுதான் தண்ணி குடிக்கிறதுக்கான பர்ஃபெக்டான ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நான் எப்படி தண்ணி குடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணோட இமையை வச்சு தண்ணி குடிச்சேன், விரலை வச்சு தண்ணி குடிச்சேன், அதுக்கப்புறம் ஓட்டை இருக்கு அப்படின்றதுனால கண்டென்ட் எடுத்து வச்சா தண்ணி குடிச்சேன். என்னோட வாழ்க்கையை மாத்தினேன், தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லி தந்த அந்த ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப நன்றி. பண்ணி மூஞ்ச பர் மூஞ்சி செட்ட பையல. ஆக்சுவலா இந்த வீடியோ டைட்டில் எப்படி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் வீட்டில் டிவி இருக்கும், ஆனால் நிறைய பேர் வீட்டில் இருக்க டிவியை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஆன் யுவர் டிவி, உங்கள் டிவியை எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு மகனும் சொல்லி தரப்படுறாரு. வீடியோவை பாருங்கள். எப்பயுமே ரிமோட் எடுத்துக்கணும். ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை இப்படி அமுக்கினீங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் டிவி பிளாங்காக இருக்கும். இந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு போய் கொஞ்ச நேரம் கழித்து அந்த டிவி ஆன் ஆயிரும். ஸோ இப்படி தான் டிவி ஆன் பண்ணுறது. எனக்கு எப்படி டிவி ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டருக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மழை பேஞ்சு அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு. இந்த காலத்தில் குடம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வீட்டில் குடம் இருக்குது, ஆனால் அந்த குடம் எப்படி எடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியலை. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ குடம் இப்படி எடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. வீடியோ பாருங்கள். வீட்டில் குடம் இருந்துச்சுன்னா இந்த கையை வச்சு குடையோட கையை பிடிச்சி இப்படி தூக்கணும். ஸோ குடையை இப்படி தான் தூக்கணும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி தூக்கிங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருக்கும். மறக்காம அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு மறக்காம சொல்லிடுங்க.
எல்லா வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ்ல லைட் ஒரு சமயம் வந்து அடிக்காம போயிடும், வேலை செய்யாம போயிடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா தீப்பெட்டியை வச்சா நம்ம கொளுத்தி வைப்போம். ஆனா தீப்பெட்டியை பத்து வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, அது எல்லாராலையும் பண்ணிடவே முடியாது. ஸோ தீப்பெட்டி எப்படி பத்த வைக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோட குரு இவர் தான். ஸோ அந்த வீடியோ நீங்களும் ஃபர்ஸ்ட் உள்ள குச்சியை எடுத்து இப்படி பொருத்தணும், வராது. திருப்பி இன்னொருக்கு அப்படி பொறுத்தினீங்க அப்படின்னா தீப்பெட்டி எரிஞ்சிடும். ஸோ அது நெருப்பு வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நமக்கு தேவையான சமையல் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணி என் வாழ்க்கையை மாத்தின அந்த ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப நன்றி. பயல ஏ பண்ணி பயல நெரு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நீ கிடந்து கத்தாத. ஸோ கடைசி வீடியோ ஹவு டு ஓப்பன் த கேட்டு. உங்க வீட்டில் கேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேட்டை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு எனக்கு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கை இருக்குமா இந்த கை, இந்த கையை நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி அந்த கேட்டோட கம்பி மேலே இப்படி வச்சு இப்படி அமுக்கி அப்படி தள்ளணும் அப்படின்னா கேட் ஓப்பன் ஆயிரும், நம்ம வெளியே போய் திருப்பி கேட்டை. இந்த ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி கேட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா போயிரு, அது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை இங்கே மாற்றணும், அவங்களும் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பேற்பட்ட ஒரு அருமையான விஷயத்த சொன்னதுக்காண்டி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்க வாழ்க்கைக்கு அவசியமான அத்தியாவசியமான நிறைய வீடியோக்களை கொண்டு வரதுக்கு ஐடியா இருக்கும். ஸோ மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. போவோம், பேயில வாஞ்சில போவோம், கொள்ளில போவோம், நான் இதுல போவான் செத்த பயல என்னெல்லாம் வீடியோ படம் போட்டு வச்சிருக்கா.